வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற அடுத்த பார்ட்டு தான். இது இந்த அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 8% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 32 எனில் அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சம்மை நல்லா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் இல்லாமல் நான் இப்போ 2 டைப் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, ரெண்டு டைப்லேயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சில சமயம் உங்களுக்கு ஃபார்முலா மறந்துட்டால் கூட அந்த டைப் வந்து உங்களுக்கு ஃபார்முலா இல்லாத டைப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். அதனால் ரெண்டு, அதாவது ஃபார்முலா இருக்கிறதுலேயும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, ஃபார்முலா இல்லாததுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, சம்க்கு போகலாம். ஓகே, இப்போது அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, இரண்டு ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 8% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது 3 ஆண்டுகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்துருக்கோம், பி ஆஃப் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஆஃப் 3 + r/100 ஃபார்முலா. ஏன்னா 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டு இறுதியில் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா என்ன, நம்ம பேசிக் ஃபார்முலாஸில் பார்த்துருப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இவ்வளோதாங்க இதுக்கு ஃபார்முலா. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 32 சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டு வட்டி 8% சொல்லியிருக்காங்க, 8/100. அப்புறம் ஹோல் ஸ்கொயர் 4 அடித்த என்னாகும், 6 × 8 = 25. அப்போது 32 = பி ஆஃப் 2/25 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இதை வந்து பிரித்து எழுதலாம். ஸ்கொயரை வந்து 2/25 × 2/25 எழுதிடலாமா? 32 = பி ஆஃப்னு எழுதிடலாம். அப்போ 2 அடித்தா 16 வரும், இன்னொரு 2 அடித்தா 8 வரும். அப்போ இந்த 2 × 25 வந்து 25 ஸ்கொயர் என்ன, 625. இது எங்கே வரும், 8 × 625 வந்துருமா? அப்போ = பி. அப்போ 8 × 625 வேல்யூ என்ன, 5000. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் டைப் 2லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி டைப் 2 பண்ணணும்ன்ட்டு, அதுலேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரி, அடுத்த சம்க்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டியில் 3 ஆண்டு முதலீடு செய்யப்படுகிறது. முதல் மற்றும் 2ம் மற்றும் 3ம் ஆண்டுகளில் வட்டி வீதங்கள் முறையே 1ம் வருஷம் 5% ஆகவும், 2ம் வருஷம் 10% ஆகவும், 3ம் வருஷம் 20% ஆகவும், மேலும் 3 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 16632 ரூபாய் எனில் அசல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட், இப்போ 5%னா அதுவே 3 வருஷத்துக்கும் கிடையாது. அதாவது ஒரு அசலுக்கு ஒரு 100 ரூபாய்னா முதல் வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது, 5%. அதே வந்து அதில் கிடைச்ச அமௌண்ட் இருக்குது இல்லையா, வட்டியோட அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்த அமௌண்ட்டுக்கு 2வது வருஷம் என்ன கிடைக்குது, 2வது வருஷத்தில் அந்த வருஷம் ஃபுல்லாக 10% இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது முடிவில் கிடைச்ச அசல் தொகைக்கு 3வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா 20% கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா பிரகாரம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, ஒவ்வொரு வருடமும் வட்டி வீதம் R1%, R2%, R3% என மாறுகிறது எனில் அமௌண்ட் = பி ஆஃப் 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. இதுதான் வந்து இதுக்கான ஒவ்வொரு வருஷம் வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறதுக்கான ஃபார்முலா. இதை வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் 11,000, 12,000, 9,000, 15,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம், அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அமௌண்ட்டுன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 16632 இங்கே எழுதிட்டு
அமௌண்ட்டு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடுக்கு அப்போது 5/100, அப்போ ஒன் ப்ளஸ் ஆர் 2/100க்கு 10/100, ஒன் ப்ளஸ் ஆர் 3/100க்கு 20/100 எழுதிடலாம். அப்போ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது வந்து 20 வருமா? ஓகே, இது 0 0 அடிச்சிடலாம். இதை அடித்தா வந்து என்ன 5. ஓகேவா? இது எப்படி எப்படி எழுதலாம்? இது எல்லாம் எல்சிஎம் எடுத்து எழுதலாமா? இங்கே 20னா 20+1 பிஎஃப், இது என்ன பார்த்தீங்கன்னா 21+20, இது என்ன வரும்? 10+1 11/10. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, 6 6/5 எப்படி வருமா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 20/1 20 × 11/10 × 6/5 × பின் எழுதலாமா? இங்கே 16,632. ஓகேங்களா? இப்போது இதை அடிக்கலாமா? இதை ஃபஸ்ட்டு 21 அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 10 3 2 6 ஓகேவா? 2 10 வரும், இங்கே வந்து 3 2 6 வருது. அப்போ இந்த 3 இதை அடித்தோம்னா என்ன வரும்? 5 3 15 மிச்சம் 1 6 2 12 மிச்சம் 1 6 2 12. சாரி, நான் டோட்டலாக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 16,632 = 21/20 × 11/10 × 6/5 × p. இப்போ இதை அடித்தா 5 அடிக்கலாம், இது 3. இப்போ 3 அடித்தா என்னாகும்? 5 3 15 மிச்சம் 1 5 3 15 மிச்சம் 1 4 3 12 மிச்சம் 1 3 தான் அடிக்கிறோம், 4 3 12. அப்போ இதை 11 அடித்தா என்னாகும்? 5 இங்கே 0 இங்கே 4 வரும். ஓகேவா? 5 0 4. அப்போ இதை 21 அடித்தா 5 0 4 வந்து பார்த்தீங்கன்னா 21 அடிக்கலாமா? 5 0 4 21 2 அடித்தா 42, அப்புறம் 84. அப்போது 4 அடித்தா வந்து 84. அப்போ 21 அடித்தா 24 வருமா? அப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 24 × 20 × 25 = பீன் வருமா? அப்போ இது என்னாகும்? 24 × 25 வந்து பார்த்திங்கன்னா 600 ஆகும். × 20 = p. அப்போது 6 2 12 3 0, அப்போது என்ன வருது? 12,000 p. அப்போ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12,000 கிடைக்குது. ஒன்றும் இல்லை, ஈஸி ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா 1 2 3 3 ஸ்டெப்பு 3 4 ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டைப் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு குத்து மதிப்புன்னு சொல்லுவாங்களே, அதில் இப்போ 16,000 ரூபா உங்களுக்கு வந்து அசலும் வட்டியும் சேர்ந்து கிடச்சிருக்குதுன்னா இப்போ ஒரு இதுவாக நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து 9,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? 16,000 ரூபாய்ங்கும்போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நியர்லி 7,000 ரூபாய்க்கிட்ட வருது. 7,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 10 20% 3 வருஷத்தில் கிடைக்குங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி கண்டிப்பாக 15,000 ரூபா கிடையாது. ஓகேங்களா? 15,000 ரூபா வந்து 3 வருஷத்தில் வந்து இவ்வளோ ஆகாது, இதை விட சேர்த்து தான் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 11,000 and 12,000 வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அதில் என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 11,000 போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து 12,000 அப்படிங்கிறது ஒரு இதை எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஆன்சர்லேருந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் 12,000 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இயரில் என்ன வருது? 5%. அப்போது 12,000 இன்ட்டு
ஃபைவ் பை ஹண்ட்ரடுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த 00 00 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 × 120 × 5 எவ்வளோ? 600 வரும். அப்போ ஃபஸ்ட் இயருடைய 600 வரும். இப்போ ஃபஸ்ட் இயருடைய வட்டி என்ன? 600. அப்போ அசல் என்ன? 12,600 = 12,600 தான் வந்து ஃபஸ்ட் இயருடைய வட்டி. இதுவே செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 12,600 × 10/100 பார்க்கணும். ஓகேவா, அப்போ 1216 வருது. அப்போ இதை வந்து 1260 வந்து இது இப்போ இது இந்த அசலோடு ஆட் பண்ண 12,600 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 13,816 வருமா? 13,860. இதுக்கு நம்ம தேர்ட் இயர் போடணும். இதுக்கு நம்ம வந்து தேர்ட் இயர் போட்டோம்னா என்ன வரும்னா, 13,860 × 20/100. அப்போ இங்கே ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ, இது கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2772 வரும். அப்போ இதை வந்து இதோட நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 16,632 உங்களுக்கு என்ன வரும்? கிடைக்கும். அப்போது இந்த ஆன்சர் கரெக்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், 12,000 கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் 11,000 அசம்ஷன் பண்ணிக்கிங்க, எது எதுக்கு எது எது கிடைக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் 15,000 வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9,000 அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி வராது. அதாவது வந்து 7,000 ரூபாய் அப்படியெல்லாம் கிடைக்கிறது வந்து கஷ்டம். அப்போ அது வராதுன்னு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,000 12,000 உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து 4 ஆன்சர்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார்முலானா உங்களுக்கு ஈஸி, கரெக்டான ஆன்சர்னே உங்களுக்கு வந்து இதாகிடும். இதுனால் நீங்கள் வந்து இன்னொரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நிறையா சம்ஸ் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் சம்ஸ் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்